எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முட்டை மசாலா செய்ய போறோம். முட்டை மசாலாவுக்கு அந்த பேஸ்ட் பண்றது மட்டும் நான் ஃபர்ஸ்ட்ல காட்டிடுறேங்க. இது தக்காளி, கரம் மசாலா, இது தனி மிளகாத்தூள், ஒரு 7 முந்திரி பருப்பு, ஒரு 4 பாதாம் பருப்பு, ஒரு குட்டி குட்டியாக 10 பல்லு பூண்டு, இஞ்சி வந்து சின்ன இஞ்சி ஒரு 6-7 துண்டு, ஒரு டீஸ்பூன் வந்து வெறுமிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போடணுங்க. இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கணுங்க. ஃபஸ்ட்டில் பூண்டு நறுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து இது லவங்கப்பூ போடுறேன், ஏலக்காய், பட்டை. பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு. இப்போ வந்து பூண்டு போடுறேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குதுங்க. 10 முட்டைக்கு 2 வெங்காயம், பூண்டு ஒரு 10-15 பல்லுக்கு இருக்கும். பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கணும். போட்டு வதங்கி இருக்குது பாருங்கள். 2 வெங்காயம் தான் போட்டோம். தக்காளி மசாலாவை காமிச்சேன் இல்லைங்க, ஃபஸ்ட்டில் பாதாம், முந்திரி, பூண்டு, இஞ்சி, தக்காளி, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு இது அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம தொக்கு மாரியும் பேசி சாப்பிட்லாம். முட்டையை தொட்டுக்குன்னு வெறி முட்டை வறுவலும் செய்யலாம். இது வந்து மசாலா முட்டை. உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். முந்திரி சேர்த்தோம்னா நல்ல உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ முட்டை அவிச்சு வச்சுருக்குறேங்க. இந்த முட்டையை நம்ம உடச்சிக்கலாம், உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 முட்டையும் உரித்து கேரளி போட்டு வச்சுருக்கோங்க. இந்த இன்னும் கொஞ்ச நேரம் சென்று நம்ம சேர்த்துடலாம். பட்டு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கோதுமை மாவு 1 டீஸ்பூனுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கலாம். பாருங்கள், கோதுமை மாவு கலக்கி வச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் தான். அப்போ ஊற்றிடலாம் அதில். இதில் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. அது பத்தலைன்னா என்னென்ன போடணுமோ, உப்பு காரம் உப்பு இருக்குதா காரம் இருக்கா பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், கீரி வச்ச முட்டையால் சேர்த்துடலாம். ஏன் கீறுறோன்னா அதில் உள்ள அந்த தொக்கெல்லாம் போயிட்டு இறங்கும். இது முட்டை மசாலாங்க. இது மாதிரி செய்தோம்னா நம்ம வந்து ஒருத்தவங்க ஒருத்தங்க ஒரு முட்டை வச்சுட்டு கொஞ்சம் தொக்கு வச்சுக்கலாம். அந்த கிரேவி வச்சாலுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தனியாக குழம்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வெந்தயக்கீரைங்க. இதை கஸ்தூரி மெட்டின்னு சொல்லலாம். வெந்தயக்கீரை அதை வந்து பறித்து பதப்படுத்தி காய வச்சு வச்சுருக்காங்க. இதை நான் கசக்கி இதில் போடுறேன். வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது. ஒரு வீட்டில் கூட ஒரு வேஸ்ட்டான பாத்திரம் இருந்தாக்கா அந்த பாத்திரத்தில் ஒரு நைட்டு ஊற வைங்க. காலையில் எடுத்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மண் இல்லை கொக்கப்பிட்டு கொஞ்சம் போட்டு அதை போட்டு மேலே அந்த வெந்தயத்தை போட்டு இந்த வெந்தயம் மூடுற மாரி கொஞ்சமாக கொஞ்சம் மண்ணோ இல்லை கொக்கப்பிட்டோ போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடையிலேயே வாங்க தேவையில்லை. எண்ணெய் தாளிக்கெல்லாம் அந்த வெந்தயக்கீரைக்கு கிள்ளி கிள்ளி அந்த வெந்தயம் கடுவு போடுறதுக்கு தாளிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதுமாரி செய்யலாம். கொத்தமல்லி போட்டுடலாங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு முட்டை மசாலா. கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. நீங்கள் முட்டை மசாலான்றதை விட இது வந்து தோசை, இட்லிக்கு சாப்பிட்டா, சப்பாத்திக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யுங்க அதுமாரி. முட்டை மசாலாவே சூப்பராக இருக்குதுங்க. இந்த முட்டை ஒன்றும் அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு அன்ன வகைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தப்பு இருந்தால் நான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். Thank you.